இனிய வணக்கம். நம்முடைய நண்பர் ஒருவர் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்து சொன்னார், சார் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் சார், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அவர் சொன்னார், அங்கே என்னென்ன பிரசாதங்கள் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இந்த ரெண்டு ஆரோக்கியத்தையும் நீங்கள் இன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு சொன்னார். நான் சொன்னேன், பெருமாள் கோயிலுக்கு போன உடனே ஆழ்வார் பாசுரம் பாடின மாதிரி நினைத்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் நேமி நடியவனே என்று பெரிய ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா. அதனால் போயிட்டு வந்தாலே மனசில் இருக்கிற கஷ்டமெல்லாம் போயிடும், அதுக்காக தானே கோயிலுக்கு போகிறோம். ஆனால் அதோடு அங்கே கொடுக்குற பிரசாதங்களெல்லாம் இருக்குது இல்லையா, அது எவ்வளவு அழகாக நமக்கு ஆரோக்கியத்துக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நினச்சி பார்த்தா நம்முடைய பெரியவங்கெல்லாம் எப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு பக்தி பிரசாதங்கள் உற்சவங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வச்சு நமக்கு எளிமையாக கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை பாருங்க, இவங்க முதல்ல தீர்த்தம் கொடுக்குறாங்க. என்ன தீர்த்தம் அது? துளசி தீர்த்தம். இந்த துளசி தீர்த்தத்துக்கு இருக்கிற மகிமை இருக்குது இல்லையா, நாற்ற துழாய்முடி நாராயணன் அப்படின்ட்டு சொல்கிறார். துளசி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல பெருமாள் இருப்பார். அந்த துளசி தீர்த்தம்ங்கிறது மிருத்யு தோஷத்தை தீர்ப்பது. அதாவது இந்த அகால மரணங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆயுள் தோஷங்களையெல்லாம் நீக்குகின்ற சக்தி பெருமாள் கோயில் தீர்த்தத்துக்கு உண்டு என்பது நம்பிக்கை. அது மட்டும் கிடையாது, அது இருக்கிற வரைக்கும் காப்பாற்றும், போகிற காலத்தில் மோட்சத்தை தரும். அதனால் தான் கடைசி காலத்தில் துளசி தீர்த்தத்தை கங்கா தீர்த்தம் அப்படின்ட்டு சொல்லி இந்த துளசி தீர்த்தத்தை வந்து வாயில் விடுறாங்க. அதனால் இந்த துளசி தீர்த்தம் அது மட்டும் இல்லைங்க, அது ஒரு பெரிய ஆயுர்வேதிக் மெடிசன். உங்களுக்கு சளி பிடிச்சிக்கிட்டேன்னா அந்த துளசி சாப்பிட்டா போகிறோம். துளசியும் மிளகும் சேர்த்து சாப்பிடணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ மிளகுக்கு எங்கே போகிறதுன்னா அடுத்து வெண்பொங்கல் கொடுக்குறாங்களே, அந்த வெண்பொங்கலில் மிளகு இருக்கு. ஆக அங்கே துளசி வந்துருச்சு, இங்கே மிளகு வந்துருச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. அப்புறம் பார்த்தா பஞ்சாமிரதம் சில இடங்கள் நேரத்தில் கொடுக்குறாங்க. இந்த பஞ்சாமிரதம்ங்கிறது இப்போ ஃப்ரூட் சாலட்ங்கிற சொல்கிறேன், எல்லா விதமான இரும்பு சத்து மினரல்ஸு எல்லாம் இருக்குது. கார்போஹைட்ரேட் வேணும், பொங்கலை கொடுக்குறாங்க. அந்த பொங்கல் வெறும் பொங்கல் கிடையாது, அதில் பருப்பு போட்டிருக்கிறாங்க, ப்ரோட்டீன் வருது. முந்திரி பருப்பு போடுறாங்க, நெய் ஊற்றுறாங்க. நெய்யங்கிறது நெய்யூன் மருந்துங்கிற மாதிரி நெய்யங்கிறது கொழுப்பு, அதாவது சர்க்கரையை கட்டுப்படுத்துவது. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த உணவு பாதையெல்லாம் சீராக்குவது, உடம்புக்கு தேவையான உஷ்ணத்தை தருவது, உடம்புக்கு நல்ல சக்தியை தருவது, குளுக்கோஸ் லெவலை குறைப்பது, நல்ல கொழுப்பை அதிகரித்து கெட்ட கொழுப்பை வந்து தவிர்ப்பது, அவ்வளவு அதில் வேலை இருக்குது. அப்புறம் பார்த்தா சுண்டல் ஒன்று தருவாங்க, கொண்டக்கடலை சுண்டல். இந்த கொண்டக்கடலை சுண்டலுங்கிறது உடம்புக்கு தேவையான அவ்வளோ ப்ரோட்டீனும் அதில் இருக்குது, நிறைய நார்ச்சத்து இருக்குது. அந்த கிளைசமிக் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்க்கரை ஏறாமல் இருக்கிறதுக்காக அது குறைந்த அளவில் தான் இருக்குது. அந்த மெதுவாக ஜீரணமாகும், அந்த குளுக்கோஸ் அளவை வந்து கட்டுப்படுத்தும். அப்புறம் தயிர் சாதம் கொடுக்குறாங்க, ததியானம் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். தயிர் சொல்ல இல்லாமல் பெருமாள் கோயிலில் இருக்குமா? அந்த தயிரில் பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது, வைட்டமின் B12 இருக்குது, B2 இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. அப்புறம் அந்த பாக்டீரியா, உடம்புக்குள்ளே கெட்ட பாக்டீரியா நல்ல பாக்டீரியான்ட்டு இருக்குது இல்லையா, அந்த நல்ல பாக்டீரியா இருக்கக்கூடியது எதுனா அந்த தயிர். அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிற சக்தி அதுக்கு இருக்குது. இப்படி நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த அப்போ புளியோதரை, புளியோதரை இல்லாமல் பெருமாள் கோயிலில் இருக்குமா? புளியோதரை கொஞ்சமாவது கொடுப்பாங்க. அதில் வேர்க்கடலை இருக்குது, அது ஒரு ப்ரோட்டீன், அதில் பொட்டாசியம் இரும்பு சத்து எல்லாம் இருக்குது. அந்த புளி இருக்குது இல்லையா, அந்த புளிங்கிறது உடம்புக்கு உஷ்ணத்தை தர்றது. புளிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது, புளியில் வந்து நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதாவது நல்ல கொழுப்பை கரைச்சிடும் புளி, என்ன பண்ணும், கொழுப்பை கரைச்சிடும். இந்த எக்ஸஸ் கொழுப்பு வருது இல்லையா, இது ஒரு பேலன்ஸ்டு டயட் ஆட்டம் தான். இது பெருமாள் கோயிலில் போனால் ஒரு பக்கம் இனிப்பு தராங்க, இந்த இனிப்புங்கிறது வெள்ளம் இருக்குது இல்லையா, அந்த வெள்ளத்தில் அவ்வளவு கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் எல்லாம் இருக்குது, வெள்ளத்தில் இரும்பு சத்து இருக்குது. இந்த வெள்ளம் எதுக்காக அந்த முன்னாடி இலையில் இனிப்பு வைக்கிறாங்கன்னா அந்த இனிப்பு தான் நமக்கு உமிழ்நீரை சுமக்க வைக்கும்.
அந்த உமிழ் நீர் நன்றாக சுரந்தால்தான் ஜீரண சக்தி அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த புளி இருக்குது இல்லையா, அது வந்து எலும்பு தேய்மானத்தை குறைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எலும்பு தேய்மானத்தை குறைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதெல்லாம் அந்த புளிப்புக்கு அதுக்காக தான் புளியோதரையை கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த புளியோதரையாக இருக்கட்டும், தயிர் சாதமாக இருக்கட்டும், துளசி தீர்த்தமாக இருக்கட்டும், எவ்வளவு ஒரு சரிவிகிதமான ஒரு டயட் இருக்குது. பெருமாள் கோயிலில் அது பிரசாதம் அப்படின்னு சொல்கிறோம். பிரசாதம்னா பெருமாளுக்கு கண்டரோளை பண்ணிவிட்டு எதை நாம் எடுத்துக்கிட்டாலும் அது பிரசாதம் தான், இல்லாட்டி அது வெறும் சாதம் தான். அந்த பிரசாதத்தை சாப்பிட்டா தான் ஊரும் வளரும் உயிரும் வளரும். நமக்கு ஒரு ஆத்மா நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இதையெல்லாம் தந்தவன் எம்பெருமான் இல்லையா, அவன் தந்தது அவனுக்கே கொஞ்சம் கண்டரோளை பண்ணிவிட்டு நாம் எடுத்துக்கொள்வதால் அதுக்கு பிரசாதம்னு பேர். அப்போ ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நமக்கு எத்தனை கிடைக்குது பாருங்கள். முதல்ல ஒரு ஆத்ம ஞானம் கிடைக்குது, நல்ல மன ஆரோக்கியம் கிடைக்குது, நம்ம பிரச்சனையெல்லாம் பெருமாள் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு தெளிவு பிறக்குது. அதுக்கப்புறம் அங்கே கிடைக்கக்கூடிய அந்த பிரசாதங்களில் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப அற்புதமான ஆரோக்கியமும் கிடைக்குது. அப்போ மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் ரெண்டும் கொடுக்கக்கூடிய அந்த பெருமாள் கோயில். அதனால தான் ஊருக்கு ஒன்று ஒரு பெருமாள் கோயிலை வச்சாங்க, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னுட்டு. இப்போ கோயிலுக்கு தினசரி போனோம்னா நமக்கு பெருமாள் அருளும் கிடைக்குது, நல்ல நம்ம ஆரோக்கியத்துக்கான பிரசாதமும் கிடைக்குது இல்லையா. இப்போ பிரசாதத்தை நினச்சிக்கும் போது அது எப்படியெல்லாம் பிளான் பண்ணி அந்த பிரசாதத்தை உண்டாக்கி அதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். என்ன ஸ்பெஷல் பிரசாதங்களெல்லாம் இருக்குது, இந்த தோசை இருக்குது, பருப்படை இருக்குது, என்னென்னாலும் அப்பம் கலந்து சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்படவே நான் சுட்டு வைத்தேன்னு பாடுறார் இல்லையா. எத்தனை விஷயத்தை பாடுறாரு தெரியுமா, நெய்யூன் மருந்தே அப்படின்ட்டு ஒரு பாட்டு பாடுறாரு. அப்படி பலவிதமான விஷயங்கள் நமக்கு ஆன்மீகத்தோடு கலந்து இருக்கின்றன. அதை நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு நல்ல தெளிவான ஒரு அறிவு கிடைக்கும், எம்பெருமான் மீது இன்னும் பக்தி அதிகரிக்கும்.